Hello friends, welcome to Dubai Directory Bala YouTube channel. Cricket wait is over. The big series India versus England, 5 test matches in England. கடந்த 3 மாதமாக இந்தியா இங்கிலாண்டில் தான் இருக்குது. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் நாங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நாளா அன்றைக்கி ஸ்டார்ட் ஆக போகுது வெனஸ்டே. ஃபஸ்ட் டெஸ்ட்டு ட்ரெண்ட் பிரிட்ஜ் நாட்டிங்ஹாம். இதை பற்றி என்னோடய ப்ரிவ்யூ மேட்ச், டீம் செலெக்ஷன் ஆகட்டும், பிச் ரிப்போர்ட், இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் குயிக்காக பார்த்துருவோமா? ரைட், லாஸ்ட் டைம் நம்ம அங்கே போனபோது 4-1 தோத்துட்டோம். ரைட், இந்த சீரீஸ் இங்கிலாண்டுக்கு எதிராக 2007 தான் கடைசியாக நம்ம ஜெயித்தோம். டிராவிடோட கேப்டன்சியில் இந்தியா வந்து இங்கிலாண்டில் டெஸ்ட் சீரீஸ் ஜெயிச்சது 2007. அதுக்கப்புறம் 2011 தோத்துட்டோம், 14 தோத்துட்டோம், 18 தோத்துட்டோம். 14 வருஷம் கழிச்சு இப்போ திருப்பி விளையாட போகிறோம். இந்த 5 டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சோடனே ஒரு சிக்னிஃபிகன்ஸ் பார்த்திங்கன்னா, இந்தியா இங்கிலாண்டு வந்து ஸ்டார்டிங்கில் இந்தியாவில் 4 டெஸ்ட் மேட்ச் விளையாண்டோம். ஸோ இந்த 5 முடிஞ்சோடனே 9 டெஸ்ட் மேட்ச் விளையாடிருந்திருப்போம் ஒரே வருஷத்தில் ஒரு டீமுக்கு எதிராக. இந்தியா அகேன்ஸ்ட் இங்கிலாந்து 9 டெஸ்ட் மேட்சஸ் இன் 1 இயர். இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை. இதுக்கு முன்னாடி 1983 கிட்டத்தட்ட 38 வருஷம் முன்னாடி இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் 11 டெஸ்ட் மேட்ச் விளையாண்டாங்க அந்த ஃபுல் இயரில். ஸோ இதுதான் ரெக்கார்டு, இது செகண்ட் ஹையஸ்ட் ஆகும். எனிவே, இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து பார்ப்போம். இந்தியா ஆஸ்திரேலியாவில் ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம் போன வருஷம். ராணே கேப்டன்சியில் உங்களுக்கு தெரியும், நம்ம ஹோமில் எப்போதுமே டாமினன்ஸ், வி ஆல்வேஸ் வின் அட் ஹோம். பட் ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இங்கிலாண்டில் இந்தியா ஜெயிக்கணும், இங்கிலாண்டில் இந்தியா ஜெயிக்கணும், வி வாண்ட் டு சி. ஏன்னா 14 வருஷம் ஆச்சு டெஸ்ட் சீரீஸ் ஜெயிச்சு. ஸோ அது மைண்டுக்குள்ளே இருந்திருக்கும். பட் இந்த வாட்டி என்ன நடக்க போகுது, என்ன நடக்கலாம், வில் சி. ரைட், க்ரௌட் அலோவ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு திங், க்ரௌட் அப்சல்யூட்லி ஃபுல் கெப்பாசிட்டி இருக்குது. க்ரௌடு சியர் இருக்கும், சூப்பராக இருக்கும் மேட்ச் பார்க்குறதுக்கு. இந்த க்ரௌண்டில் லாஸ்ட் டைம் நம்ம போனபோது 203 ரனில் ஜெயித்தோம். கோலி கூட 97 அடித்தார் ஒரு இன்னிங்ஸில். அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அஸ்வின் 1 ஓவர் தான் போட்டார். அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் போலிங்கும் அது டாமினன்ட் ஆகும் அந்த பிச்சுன்னு. சரி, இந்த பொதுவாகவே இங்கிலாண்டில் பிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய சீ மூவ்மெண்ட்டு, ஸ்விங் இருக்கும், இப்படி இப்படி ஆடும் பாலு, இப்படி ஆடும், இப்படி லெக் சைட்லேயே ஆடும், ஆஃப் சைட்லேயே ஆடும், பால் வில் பி மூவிங். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் விச் பால் டு லீவ், எந்த பால் லீவ் பண்ணும், எந்த பாலில் டிஃபெண்ட் பண்ணும், எந்த பாலில் ஸ்ட்ரோக் மேக் பண்ணணுன்னு. ஸோ வெரி க்ரூஷியல் பிச், இஸ் கோயின் டு பி வெரி க்ரூஷியல். அவங்க கண்டிப்பாக ஃபாஸ்ட் பாலிங் பிச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்தியா கூட அது சூட்டபிள் தான், ஐ டெல் யூ ஹவ். ரைட், இப்போ சில ரெக்கார்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜிம்மி ஆண்டர்சன் அவர் இங்கிலாண்டில் மட்டுமே 387 விக்கெட் எடுத்திருக்காரு. நம்பர் 1 அவர் இங்கிலாண்டில் மட்டுமே. இதுக்கு முன்னாடி முரளிதரன் மட்டும்தான் ஸ்ரீலங்காவில் மட்டும் 493 விக்கெட் எடுத்திருக்காரு டெஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு இவரோட டாமினன்ஸ் இருக்கும். ஜிம்மி ஆண்டர்சன் 617 விக்கெட் எடுத்திருக்காரு இது வரைக்கும். இன்னொரு 3 விக்கெட் எடுத்தாருன்னா அனில் கும்ளே பீட் பண்ணுவார் தேர்ட் பிளேஸுக்கு. 619 பீட் பண்ணி 620 ஆகிடுவார். இதெல்லாம் குட்டி குட்டி ரெக்கார்ட்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஹர்பஜன் சிங் மட்டும்தான் ஹோம் கிரவுண்டில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 87 விக்கெட் எடுத்திருக்காரு ஹையஸ்ட். ஒரு டீமுக்கு எதிராக ஹோமில் ஜிம்மி ஆண்டர்சன் 84 எடுத்திருக்காரு. இன்னும் 4 எடுத்து அந்த ரெக்கார்டும் பீட் பண்ணுவார் இந்தியாவுக்கு எதிராக இன் இங்கிலாந்து. இது குட்டி ரெக்கார்டு. ரைட், கடந்த 10 வருஷத்தில் இங்கிலாண்டில் நடந்ததை பார்த்தீங்கன்னா, 15 டெஸ்ட் மேட்ச் விளையாடிருக்கோங்க, 2 தான் ஜெயித்தோம், 12 தோத்துட்டோம், 1 ட்ரா. வின்னிங் பர்சன்டேஜ் வாஸ் 13.3% தான் பர்சன்ட். பட் அந்த பழைய டீம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேர் சம் கிரேட் பிளேயர்ஸ், ஃப்ளின்ட் ஆஃப் பீட்டர்சன், இன்னும் அலஸ்டர் குக்கு, ஆண்ட்ரூ ஸ்ட்ரவுஸ், எல்லாம் பியூட்டி ஃபண்டாஸ்டிக் பிளேயர்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். போலிங்கில் மட்டும்தான் அந்த ஆண்டர்சன் பிராட் தான் கடந்த 14 வருஷமாக இருக்காங்க. பட் மற்றபடி பேட்டிங் நிறைய மாறி இருக்குது. டூ மச் டிபெண்ட்ஸ் ஆன் ஜோர் ரூட் அவங்களுக்கு. ரைட், இந்தியாவோட ஸ்ட்ரென்த்தை பற்றி பார்ப்போம். அது மட்டும் பாலை பற்றி பார்த்துடலாம். கொஞ்சம் டியூக் பால் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இந்தியாவில் வந்து எஸ்ஜி பாலு, கொக்கோபரா பால் இன் ஆஸ்திரேலியா. டியூக் பால் என்னன்னா, அந்த பால் கிரிப் இருக்குல்ல, அந்த த்ரெட்டு அது வந்து பயங்கரமாக மூவ் ஆகும், ரொம்ப நேரத்துக்கு மூவ் ஆகும், அது ஸ்விங் ஆகும். அதனால தான் ஃபாஸ்ட் போலிங்கும் ஓவர் காஸ்ட் கண்டிஷன் க்ளவுடில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் அந்த டியூக் பால், தேல் பி யூஸிங் த டியூக் பால், வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஃபாஸ்ட் போலிங் மூவ்மெண்ட். இப்போ ஆடி காமிச்சேன் இப்படி ஆடும் பால் ஆடினா பாருங்கள் அந்த ஸ்பீடில், 145 கிலோமீட்டர் ஸ்பீடில். ரைட், இப்போ புஜாரா, கோலி, ரஹானே 3, 4, 5 இவங்க தான் கிரேட் நம்மளோட மிடில் ஆர்டர் உங்களுக்கு தெரியும். பட் 2020 அப்புறம் இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரே ஒரு 100 தான் அடிச்சிருக்காங்க. அதுவும் ரஹானே போன வாட்டி ஆஸ்திரேலியாவில் மெல்பர்னில் அடித்தது தான். 3 பேர் ஆர் டியூ ஃபார் ரன். வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வேறு தோத்துட்டு வந்திருக்கோம், சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, மழை பெஞ்சு 2 நாள்லேயே தோத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். 5 டெஸ்ட் மேட்சும் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும், இட் வில் பி அ ஃபண்டாஸ்டிக் டெஸ்ட் மேட்சஸ். இந்தியா அஃப்கோர்ஸ் ரோஹித் சர்மா வில் ஓப்பன். ரோஹித் சர்மா கையில் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது இஃப் ஹி கிவ்ஸ் அ குட் ஸ்டார்ட் விச் ஈ வில், 5 டெஸ்ட் மேட்ச்சு 10 இன்னிங்ஸ் இருக்குது, எல்லாருக்கும் 2 இன்னிங்ஸ் விளையாடுவாங்க, ஒரு மேட்சில் 10 இன்னிங்ஸ் கிடைக்கும். வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அண்ட் அ குட் ஸ்டார்ட் ஃப்ரம் ரோஹித் சர்மா. வித்இன் 1 ஹவர் ஐ கேன் டேக் த கேம் அவே. ஆண்டர்சன் பிராட்லாம் பொட்டு பொட்டுன்னு பாயிண்ட்லேயும் புல் பண்ணி விட்டாருன்னா அவங்க ஒரு இதமே போயிடும். பட் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களும் போலிங் போடுவாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ கில் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆகிட்டனால மயங்க் அகர்வால் இஸ் கோயிங் டு ஓப்பன். ஏன்னா பிருத்வி ஷா, சூரியகுமார் அதெல்லாம் போகிறதுக்கு லேட் ஆகும் ஸ்ரீலங்காலேருந்து.
ஸோ மயங்க் அகர்வால் அண்ட் ரோஹித் சர்மா கன்ஃபார்ம்டு, மூணு புஜாரா, நாலு கோலி, அஞ்சு ரஹானே, ஆறாவது ரிஷப் பந்த். ரிஷப் பந்த் ரீசெண்டாக டெஸ்ட் மேட்சில் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு T20 ஒன்டேயோட. ஸோ வீல் வெயிட் அண்ட் சி. நாலு ஃபாஸ்ட் போல் ஒரு ஸ்பின்னரோட தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் இதே கிரவுண்டில் விளையாடும் போது ஒரு ஓவர் தான் போட்டார் அஸ்வின். ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லாம் பார்த்துங்க, 90 77 ஓவர் ஃபாஸ்ட் போலர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு ஸ்பின்னர் தான் போவாங்க. ஐ டோன்ட் நோ அஸ்வினா ஜடேஜான்னு. ரெண்டு ஸ்பின்னரில் போட்டாங்கன்னா இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இதே தான் நடந்தது. ரெண்டு ஸ்பின்னரோட போனாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியும். ஃபுல் டெஸ்ட் மேட்சில் 13 ஓவர் தான் ஜடேஜா போட்டார். ஸோ தே ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் செலெக்ஷன் ஆஃப் த டீம். டீம் என்ன செலக்ட் பண்ண போகிறாங்க பார்க்கணும், ஸ்பெஷலி போலர்ஸ். பேட்ஸ்மேன் பக்கம் இந்த 6 பேர் சொல்லிட்டேன். இமேஜின் அஸ்வின் 7, 4 ஃபாஸ்ட் போலர். எனக்கு தெரியும் 4 ஃபாஸ்ட் போலர் பண்ணலாம். இஷாந்த் சர்மா, ஷமி அண்ட் பும்ரா எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த வாட்டி போலிங் அட்டாக் எக்ஸ்பீரியன்ஸாக போகுது. அவங்க ஃபாஸ்ட் விக்கெட் ஸ்விங் விக்கெட் ஆச்சுன்னா நம்பர் டைம் போலர் நல்லா மூவ் பண்ணுவாங்க, ஸ்விங் பண்ணுவாங்க, இது தெரியும். நாலாவது போலர் சிராஜா, உமேஷ் யாதவா. சிராஜ் யங்ஸ்டர், யங் லெக்ஸு, போத் த சைட் ஈ கேன் ஸ்விங் இன் ஸ்விங் அண்ட் அவுட் ஸ்விங். உமேஷ் யாதவ்கிட்ட ஸ்பீடு இருக்குது, 148-150. வீல் வெயிட் அண்ட் சி யார் சூஸ் பண்ண போகிறாங்க. ரெண்டு ஸ்பின்னரோட போனால் இந்த 3 ஃபாஸ்ட் போலர் தான். பட் 5 டெஸ்ட் மேட்ச் இந்த ஃபாஸ்ட் போலிங் தாங்குமா, ஃபிட்னஸ் எப்படி இருக்கும், நடுவில் அன்ஃபிட் ஆகிட்டாங்கன்னா யார் விளாடுவா, இந்த மாதிரி நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் போக போக நம்ம பார்ப்போம். இதுதான் நம்மளோட பேட்டிங். அவங்களோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஜைல் தான். ஏன்னா பென் ஸ்ட்ரோக் லாஸ்ட் மொமெண்ட்டில் புல் அவுட் பண்ணிட்டார். நேற்று ப்ரெஸ் ரிலீஸ் வந்தது இங்கிலாந்து போனது, பென் ஸ்ட்ரோக் இஸ் அவுட் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட். ஏன்னா அவருக்கு லெஃப்ட் தம்ப் இன்ஜுரி ஒன்று இருக்குது, ஒன்று. ரெண்டாவது டூ மச் ஆஃப் கிரிக்கெட் ஆயிடுச்சா, மென்டல் ஃபெட்டிக் இருக்கான். 16 கண்டினியூஸாக வரும், அதனால் எனக்கு ரெஸ்ட் கொடுங்கன்ட்டு அவர் நவுத்தி ஆஷஸ்க்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவர் இல்லாதது அவங்களுக்கு ஒரு பெரிய டென்ட்டு தான். ஜோஃப்ரா ஆர்ச்சரும் கிடையாது, ரைட். இப்போ அவங்களுக்கு மெயினாக போலிங்லாம் தெரியும் உங்களுக்கு, ஜிம்மி ஆண்டர்சன், ஸ்டுவர்ட் ப்ராடு, மார்க்குட்டு, சாம் கரன், கிரேக் ஓவர்டன் தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு பென் ஸ்டோக்கை. அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லைனாலும் இஸ் அ பெட்டர் போலர் தென் ஸ்டோக்ஸ் கிரேக் ஓவர்டன். பேட்டிங்கில் வேணால் அந்தளவுக்கு பேட்டிங் இருக்காது வருது, ரைட். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ன்ஸ், சிப்லி, க்ரௌலி வல்னரபிள் இன் இந்தியா, பட் இங்கிலாண்டில் அவங்க கண்டிப்பாக வேணால் யாராவது ஒருத்தர் நின்றுவாங்க. ஜோ ரூட் அண்ட் நம்பர் 4 பேர்ஸ்டோ இருக்காங்க, பட்லர் இருக்காங்க, யார் விளையாட வைப்பாங்க தெரியல. ப்ளஸ் ஓலி போப் வேறு இருக்கார். இதுதான் அவங்க பேட்டிங். ஆல்ரவுண்டு கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஸ்பின்னு தேவ் ஜாக் லீச் அண்ட் டொமினிக் பெஸ் விளாட, ஒரு ஸ்பின்னர் விளாண்டா யாராவது ஒருத்தர் விளாடுவாங்க. தட் வெயிட் அண்ட் சி. நமக்கு வந்து ஃபேவரபுளாக தான் தெரியுது. இப்போ 50-50 சான்ஸ் தரேன் ரெண்டு பேருக்கும். க்ரௌடு வந்து சப்போர்ட் வேறு இருக்கும் இந்தியாவுக்கு நிறையா. ஹவு தேர் கோயிங் டு அப்ளை, ஏன்னா 3 weeks பிரேக்குக்கு அப்புறம் திருப்பி ட்ரைனிங் எடுத்துகிட்டு வார்ம் அப் மேட்ச்லாம் விளையாடி இப்போ விளாட போகிறாங்க. ஹோப் தே ரெயின் ஸ்டேஸ் ஆகவே, ஏன்னா அப்பப்போ நடுவில் ரெயின் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கான். பட் எனிவே காம்பன்சேட் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா 1 hour எக்ஸ்டெண்ட் பண்ணி. டோட்டலி தான் விராட் கோலி ரைட் சான்ஸ் யூ ஹேவ். நெக்ஸ்ட்டு சீரீஸ் இங்கிலாண்டுக்கு போகும்போது யார் யார் இருப்பா தெரியாது, டீமில் யார் யார் புது பசங்களும் கூட வந்துடுவாங்க. வில் வெயிட் அண்ட் சி. அந்த அதுவும் இல்லாமல் ரெண்டாவது சைக்கிளாக வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தோத்தலையா நியூசிலாண்டு ஃபைனலு, அடுத்த 2 இது ஸ்டார்ட் ஆகுது. 5 டெஸ்ட் மேட்ச் அடுத்த 2 ரெண்டே ரெண்டு மேட்சை தான் சீரீஸ் தான். 5 டெஸ்ட் மேட்ச் இந்தியா இங்கிலாந்து அப்புறம் ஆஷஸ், பாக்கெல்லாம் 3-2-3 அப்படி தான். வில் வெயிட் அண்ட் சி. ஃபண்டாஸ்டிக் மேட்சஸ் ஆர் கோயிங் டு கம். பசங்களா எல்லா டீம் முன்னாடி உட்காருங்க, ஒவ்வொரு மேட்சுக்கும் ரிவ்யூ எடுத்துகிட்டு வருவோம், பார்ப்போம். வித் லெட் த பெட்டர் டீம் வின்ஸ். ஹார்ட் இஸ் சேயிங் இந்தியா, மைண்ட் இஸ் ஆல்சோ சேயிங் இந்தியா திஸ் டைம். ஏன்னா அவங்க ஜோர் ரூட் ஸ்ட்ரோக்ஸ் இருந்திருந்தால் ஒரு வேலை அவங்களுக்கு கொஞ்சம் எஜ்ஜு கொடுத்துருப்போம். இப்போ ஸ்ட்ரோக்ஸ் இல்லை. வில் வெயிட் அண்ட் சி. பெரிய ரன்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா. ரொம்ப பலவரன்னு பேசிட்டேன், ஏன்னா எல்லா விஷயமும் கவர் பண்ணணும்னு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.